என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, மார்க்கெட் நல்லா ஹையாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவுடனே மேலே போனது 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு போன மார்க்கெட். அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆகிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த இந்த சப்போர்ட் 51,400, இந்த சப்போர்ட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே கம்ப்ளீட்டாக ரீபவுண்ட் ஆயிருக்கு. ரீபவுண்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி அதுக்கு மேலே போகல, மறுபடியும் இதே சப்போர்ட்டுக்கு திருப்பியும் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. ஈவினிங் டைமில் இந்த சப்போர்ட், அதாவது 51,200 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருந்தா அடுத்த சப்போர்ட் ரேஞ்சிலையும் பார்த்துட்டு இங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 51,600 அப்படின்ற ஜோனோ, இந்த ஜோனுக்கு மேலே இல்லை இந்த ஜோன் 51,800-600 கண்டிப்பாக இந்த க்ளோசிங் மேலே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று தான் சில்வர் மினி மார்க்கெட் முதல் தடவை கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ வந்து இந்த 50,800 இந்த ஜோன் கீழே வந்தால் தான் சில்வர் மினி மார்க்கெட்டோட ட்ரெண்டு செல்லிங்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் சில்வர் மினி மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போக போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா பை ஆன் டிப்ஸ் தான். இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் தரமாக பை பண்ணலாம். அப்பப்போ ஆவரேஜ் பண்ணுற லாட்டோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாஸஸ் வர்றது கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுற சான்சஸ் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது நேற்று மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே போனோம், 500-600 பாயிண்ட் போனால் ஃபஸ்ட்டு அந்த லாட்டை புக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஃபர்தராக மேலே போகிறப்போ முன்னாடி இருக்க லாட் ப்ராஃபிட்டுக்கு வரும். ஸோ ஆவரேஜ் பண்ணுற லாட்ஸோட ப்ராஃபிட்டை அப்பப்போ நீங்கள் புக் பண்ணால் தான் இந்த மாதிரி மார்க்கெட் ப்ராஃபிட் டேக்கிங்கில் ரொம்ப கீழே வரப்போ ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட எங்களோட அட்வைஸ் என்ன, பை ஆன் டிப்ஸ் தான். ஸோ ட்ரெயின் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு. தேங்க்யூ, பாய்.